கல்விகம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், ஒரு கதையின் மூலம் எவ்வாறு பிரச்சனையினை கண்டறிந்து தீர்த்து கொள்வது என்பது தொடர்பாகத்தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். நான் உங்களிடம் ஒரு கதை சொல்கின்றேன், அந்த கதையினை நன்கு அவதானித்து இதற்கான விடையினை கண்டறிய முடியுமா என சிந்தனை செய்து பாருங்கள். சரி, கதையினை ஆரம்பிக்கின்றேன். ஒரு விவசாயி ஒரு கரையில் இருக்கின்ற பொருளினை மற்றொரு கரைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அதாவது, இங்கு ஒரு கரையில் இருக்கும் பொருட்களாக ஆடு, கீரை மற்றும் சிங்கம் என்பன காணப்படுகின்றது. இந்த மூன்று பொருட்களினையும் எவ்வாறு இந்த விவசாயி மற்றொரு கரைக்கு கொண்டு செல்வார் என்பதுதான் இங்கு இருக்கின்ற பிரச்சனை. சரி, இங்கு சிங்கத்தை ஏற்றி கொண்டு மற்ற கரைக்கு செல்லும் போது இங்கு ஆடு கீரையினை சாப்பிட்டுவிடும். அதே போன்று கீரையினை ஏற்றி சென்றால் இங்கு சிங்கம் ஆட்டினை சாப்பிட்டுவிடும். எனவே இவர் எவ்வாறு மற்ற கரைக்கு இந்த மூன்று பொருட்களினையும் கொண்டு சேர்ப்பார் என்பதுதான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனவே நான் விடையினை சொல்லும் முன்பு நீங்கள் ஒரு கணம் இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு ஒரு கணம் சிந்தனை செய்து பாருங்கள், உங்களால் விடையினை கண்டறிய முடிகின்றதா என. சரி, வாங்க நாங்கள் இதற்கான விடையினை பார்க்கலாம். முதலில் இந்த விவசாயி ஆட்டைத்தான் ஏற்றி செல்ல வேண்டும். ஏனெனில் இவர் கீரையினை ஏற்றி சென்றால் சிங்கம் ஆட்டினை சாப்பிட்டுவிடும். அதே போன்று சிங்கத்தினை ஏற்றி சென்றால் ஆடு கீரையினை சாப்பிட்டுவிடும். ஆகவே இவர் முதலில் ஏற்றி செல்ல வேண்டிய பொருள் ஆடு. ஆகவே இவர் முதலாவது ஆட்டினை ஏற்றி மற்ற கரைக்கு கொண்டு போய் ஆட்டினை விட வேண்டும். பின்பு இவர் சிங்கத்தினை ஏற்றி கொண்டு செல்ல வேண்டும். இவர் சிங்கத்தினை மறுகரையில் விட்டுக்கொண்டு மீண்டும் ஆட்டினை ஏற்றி இவர் மற்ற கரைக்கு செல்ல வேண்டும். பின்பு ஆட்டினை மற்ற கரையில் விட்டுவிட்டு கீரையினை ஏற்றி மறுகரைக்கு வர வேண்டும். கீரையினை மறுகரையில் வைத்துவிட்டு மீண்டும் இவர் ஆட்டினை ஏற்றி கொண்டு மறுகரையில் வந்தார், இவருடைய பிரச்சனை தீர்ந்துவிடும். எனவே இங்கு வழங்கப்பட்டுள்ள வீடியோவினை நன்கு அவதானித்து உங்களால் விடையளிக்க முடிந்ததா என்பதனை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.